Hello friends, welcome to Artisan Channel. I'm in the park for the food and a popcorn. Jill and Thyir. Pretty Salem, musical, pay, parklam. Nama Parker the Kumunadi, Nama Channel, subscribe panna the Wanga, subscribe panikonga. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் தயிர் பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டுக்குள்ளே போகலாம். பாப்கார்ன் எப்படி செய்யலாங்க பார்க்கலாம். நான் கிருஷ்ணா பாப்கார்ன் பட்டர் அண்ட் பெப்பர் ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாப்கார்ன் சோள முத்துக்களை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா சவுண்டு வரும், சோள முத்து வெடிக்கிற சவுண்ட் வரும். சவுண்டு வந்து அடங்கினதுக்கப்புறமா குக்கர் விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லா சோள முத்துக்களும் இந்த மாதிரி அழகாக வெடிச்சிருக்கும். அந்த பேக்கிலே வந்து பாப்கார்ன் மசாலா இருக்கும், அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சால்ட் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்காக ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சோள முத்து ஆட் பண்ணிவிட்டு அப்போயே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிங்கன்னா சால்ட் வந்து பாப்கார்னில் வந்து எரிக்கும். ஸோ நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணலாம். நான் செஞ்ச டிஷ் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து தயிர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தயிர் எப்படி துவைய வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ்வலாக 1 லிட்டர் மில்க் வாங்குவேன், பால் வாங்குவேன். இப்போது நான் காமிச்சிருக்க பால் வந்து தண்ணி சேர்க்காமல் ஊற்றிருக்க பால். நான் பால் வந்து கெட்டியாக காய வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எதுக்காகனா நம்ம பால் எடுத்து நெய் வந்து எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் பால் வந்து காய வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன். தண்ணி ஊற்றாமல் பால் காய்ச்ச போகிறேன். தண்ணி ஊற்றாமல் பால் காய்ச்சினிங்கனா தான் தயிர் வந்து கெட்டியாக தண்ணி இல்லாமல் வரும். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பால் நல்லா காஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம கொரமோருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கொஞ்சமாக தயிர் துவைய வைக்கிறதுக்காக கொரமோர் வந்து யூஸ் பண்ணி தயிர் துவைய வைக்கிறோம். ஸோ அது எடுத்துக்கோங்க. எல்லா கடையிலிருந்து கூட கொஞ்சமாக தயிர் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறியும் இருக்கக்கூடாது. பால் காஞ்சதும் 10 to 15 minutes வந்து வெயிட் பண்ணிவிட்டு அந்த பாலை வந்து விரலால் தொட்டு பார்த்தீங்கன்னா சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போது கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் அந்த சூடாக இருக்க பாலை வந்து ஊற்றிட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 3 to 4 hours வந்து அப்படியே விட்டுருங்க, எதுவும் பண்ணாமல். வெளியில் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. வெளியில் வச்சால் தான் துவையும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக தயிர் வந்திருக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. தண்ணி ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி தண்ணி வரும். தண்ணி ஆட் பண்ணாமல் பால் மட்டும் காய வச்சுனீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இன்னமும் கெட்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்ச 2 ரெசிபியுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.